இந்த வீடியோ தலைப்பிலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் என்னோட போன வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்து பெண்களை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து பெண்களும் வேதமும், இன்னொன்று வந்து பெண்களை அவமானப்படுத்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் வேதம் படி, இது ரெண்டுத்தையும் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதர்வ வேதத்தை பற்றி. அதுலேயும் மனு தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அது பெண்கள் பற்றியில் மனு தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மனு தர்மத்தை வந்து வச்சுட்டு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. பட் மனு தர்மத்தில் உண்மையிலேயே என்ன விஷயம் இருக்குது யாருக்குமே தெரியாது. ஏன்னா மனு தர்மத்தை படித்தவன் எவனுமே கிடையாது. மனு தர்மத்தோட டிரான்ஸ்லேஷனை எடுத்து தப்பு தப்பாக மக்களுக்கு மனு தர்மத்துக்கு எதிராக பேசுகிறவன் தான் இன்றைக்கி அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாடு 200 வருஷம் பிரிட்டிஷ்க்கு கண்ட்ரோலில் இருந்தது, 800 வருஷம் முகல்ஸ் இருந்தது. நம்ம நாட்டு கலாச்சாரம் வேத கலாச்சாரம். வேத கலாச்சாரத்தில் முக்கியமான புத்தகம், வேதம் வந்து புத்தகம் கிடையாது, பட் முக்கியமான புத்தகம் வந்து மனு தர்மம். மனு தர்மத்தில் வந்து பலவிதமான தப்பான கோட்பாடுகளை வந்து இவங்க சேர்த்துருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் என்னென்னா அந்த சன்ஸ்கிரிட், மனு பகவானோட சன்ஸ்கிரிட்டும் இதுக்கப்புறம் மக்களால் எழுதப்பட்ட சன்ஸ்கிரிட்டும் வித்தியாசமாக இருந்தது. இதை கண்டுபிடிச்சி விசுத்த மனுஸ்மிருத்தின்னு ஒருத்தர் வந்து புத்தகம் போட்டிருக்காரு. இந்த புத்தகத்தில் வந்து எந்தெந்த ஸ்லோகங்கள்னால் மனுஸ்மிருத்தியில் தப்பாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் ஆராய்ஞ்சு அவருக்கு தெளிவாக போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தை படிக்கணும். அந்த புத்தகம் வந்து தமிழில் இல்லை, அந்த புத்தகம் வந்து சமஸ்கிருதத்துலேயும் ஹிந்திலையும் இருக்குது. நான் படிச்சிருக்கேன். இப்போ மனு தர்மத்தில் பார்த்திங்கன்னா மனு தர்மம் மாதிரி ஒரு பெண்களை பேணி காக்கிறதுலையும் பெண்களை புகழ் பாடுறதுலையும் பெண்களுக்கான உரிமையிலையும் மனு தர்மத்தோட ஒரு சிறந்த புத்தகம் இன்னி வரைக்கும் யாரும் எழுதலை. இன்றைக்கி நம்ம மாடர்ன் சிந்தனைன்னு சொல்கிற பாருங்களேன், நவீன சிந்தனை, இது பெண்கள் பற்றி இடஒதுக்கீடு, அவங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை, இது எல்லாமே மனு தர்மத்துலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ மனு தர்மத்தில் ஒரு 25லேருந்து 20 ஸ்லோகங்களோட அர்த்தம் மட்டும் நான் உங்களுக்கு மடமடன்னு சொல்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பூரிச்சிடுவீங்க எவ்வளோ அருமையான விஷயங்கள் இருக்குது. 3/56 3வது அத்தியாயத்தில் வந்து 56வது ஸ்லோகம், எந்த சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பில்லையோ அந்த சமூகம் நாசமாகும். மனு பகவான் சொல்கிறாரு, எந்த சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து இறைவனே குடியிருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இறைவனே குடியிருக்கிறான்னா அந்த இடத்துல தான் இறைவனோட ஆசீர்வாதம். பெண்கள் எந்த இடத்துல நல்லா வைக்கப்படலையோ அந்த இடத்துல இறைவனோட ஆசீர்வாதம் கிடையாது. இது வந்து வேதத்தோட நியதியை மனு பகவான் எழுதியிருக்காரு. அப்புறம் 3/55, எந்த வீட்டில் நமக்கு செழிப்பு வேணும்னு நம்ம விரும்புகிறோமோ, இப்போ என் வீடு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பேணி காத்து அவங்கள மகிழ்விப்பது என்னோடய கடமை. என்னோடய மனைவி, என்னோடய பெண்ணு, என்னோடய அம்மா, இவங்கெல்லாம் வந்து நான் ஒழுங்காக மதித்து அவங்கள பேணி காத்தா என்னோடய வீட்டில் வந்து மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும் அப்படின்னு மனு பகவான் 3/55 சொல்கிறாரு. 3/57 எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இல்லையோ அந்த வீடு நாசமாயிடும். அதே மாதிரி எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீடு மேலும் மேலும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3/58 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வீட்டில் பெண்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்களோ, ஒரு புருஷன் வந்து இப்போ மனைவியை அடிக்கிறது, இல்லாட்டி அம்மாவை கொடுமைப்படுத்துறது, இல்லாட்டி பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த வீட்டில் நடக்குதோ அந்த வீடு எப்படி அழியும்னா, விஷம் சாப்பிட்டா நம்ம எப்படி செத்துருவோமோ அந்த மாதிரி அந்த வீடு வந்து அழிஞ்சிரும், அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை அழிஞ்சிருவான் அப்படின்னு 3/58 ஸ்லோகம் சொல்லுது. 3/59 என்ன சொல்கிறதுனா, எந்த வீட்டில் உன்னோட அம்மா, உன்னோட சகோதரிகள், உன்னோட மனைவி, உன்னோட பொண்ணு இல்லாட்டி மருமக, இவங்களுக்கு வந்து அன்பளிப்பு, ஆடை, அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், இது உன்னோட கடமை, ஒவ்வொரு ஆணோட கடமை அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்தது 3/62 அந்த ஸ்லோகத்தில் வந்து மனைவியை வந்து சந்தோஷமாக வச்சுக்காத ஆம்பளையே கிடையாது அப்படின்னு மனு பகவான் சொல்கிறார். உன்னோட வாழ்க்கையை நாசமாயிடும். அதே மாதிரி மனைவியை நீ சந்தோஷமாக வச்சுருந்தேன்னா உன் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மனு பகவான் சொல்கிறார். இதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்தில் 62வது ஸ்லோகம், ஒரு பெண் மட்டுமே சௌபாகியவதி, எந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்களோ அந்த வீடு சௌபாகியமாக இருக்கும். அப்படின்னா எந்த வீட்டில் பெண்களை நம்ம இந்த மாதிரி பேணி காக்கிறோமோ, இதுக்கு மேலே சொன்ன மாதிரி. அப்புறம் 9வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம், பெண் இல்லாமல் ஒரு வீட்டில் பெண் இருந்தாங்க, அந்த பெண்ணோட பங்கு இல்லாமல் அந்த வீட்டில் அக்னிஹோத்திரம், யாகம், இந்த மாதிரி ஆன்மீக காரியங்கள் செய்யக்கூடாது. அவங்க பிரதானமாக அவங்களும் உட்காரணும், அவங்களும் ஆகத்தி போடணும். அதே மாதிரி எந்த வித ஆன்மீக காரியம், வேதத்தில் இருக்கிற ஆன்மீக காரியம் இருந்தாலும் பெண்கள் தான் பிரதானமாக அந்த வேலையை செய்யணும். अंत मुख्यत्वम कोडुक्कणुम अंद वेलैयिल अप्पडिनु 9/28 श्लोकम सोल्रार अप्पुறம் 9/91 ல என்ன சொல்றாருன்னா பெண் ஆண் ரெண்டு பேரும் சரிசமம் இவங்க ரெண்டு பேருக்கும் பாகுபாடு கிடையாது எல்லா விஷயத்திலயும் சரிசமம் 50-50 அப்படினு சொல்றாரு அப்புறம் 4வது அத்தியாயத்துல 180வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா யார் ஒரு பெண் கிட்ட சண்டை போடாம இருக்கானோ அவன் தான் வந்து மதிக்க வேண்டிய ஒரு ஆண் இல்லாட்டி அவன் ஆம்பளையே கிடையாது அப்படினு சொல்றாரு யாராவது பெண் கிட்ட சண்டை போட்டா அவன் ஆம்பளை கிடையாது அப்படினு சொல்றாரு அடுத்து வந்து 9வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தந்தை அந்த பொண்ணுக்கு சரியா திருமணம் செய்யலையோ அதே மாதிரி எந்த ஒரு மகன் தன்னோட அன்னைனா அப்பா இறந்துட்டாரு அன்னையை வந்து பேணி காக்கலையோ அதே மாதிரி எந்த ஒரு புருஷன் தன்னோட கணவன் வந்து தன்னோட மனைவியை ஒழுங்கா பாதுகாக்கலையோ இவங்க எல்லாரும் வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு அப்படினு சொல்றாரு அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 9/101 இதுல என்ன சொல்றாருன்னா பாலிகாமினா வந்து பல திருமணம் செய்ய கூடாது ஹஸ்பண்ட் வைஃப் சாவர வரைக்கும் கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தினு ஹஸ்பண்ட் வந்து ஒருத்திக்கு மேல வேற ஒரு பெண்ணை மனசால கூட நினைக்க கூடாது அதே மாதிரி பெண்ணும் தன்னோட கணவனுக்கு மேல வேற ஒரு ஆணை மனசால கூட நினைக்க கூடாது அப்படினு 9/101 ல சொல்லிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா 9/11 இதுல என்ன சொல்றாருன்னா பெண்கள் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்னா பெண்களை வந்து நிர்வாக தலைவி இல்லாட்டி ஒரு கம்பெனியோட ஓனர் இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க எவ்வளவு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிந்தனை இன்னைக்கு நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வர்க் பண்றேன் நான் வர்க் பண்ற கார்ப்பரேட் கம்பெனி பெரிய கம்பெனி அந்த கம்பெனில இன்னைக்கு பேசுறாங்க டைவர்சிட்டி அந்த மாதிரிலாம் இது மனு பகவான் 9/11 ல வந்து அப்ப எழுதிருக்காரு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆன்மீகத்துல இப்ப அஷ்டாங்க யோக தவம் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் யாகம் இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் ஆச்சாரியர் அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து பெண்களை வந்து சொசைட்டில மேலே கொண்டு வரணும் அப்படினு மனு பகவான் எழுதிருக்காரு அடுத்து பாருங்க ஒரு பெண் வந்து 9/12 ஸ்லோகத்துல சொல்றாரு எந்த பெண்ணை வந்து நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயே 4 செவுத்துக்குள்ள வைக்க கூடாது அடுப்பங்கரையில வைக்க கூடாது இந்த மாதிரி வைக்கிறது வந்து மகா பாவம் அப்படினு மனு பகவான் 9/12 ல சொல்றாரு ஆனா வந்து ஒரு பெண்ணை நம்ம வெளியில அனுப்பிச்சோம்னா அந்த பெண்ணுக்கான ப்ரொடெக்ஷன் அதாவது செக்யூரிட்டி இது கவர்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களை எப்படி பேணி காக்கணும் ஒரு கணவன் வந்து ரொம்ப வீக்கா இருந்தா கூட அவனுக்கு பலம் இல்ல பலவீனமா இருந்தா கூட அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனோட பொண்டாட்டியை வந்து பேணி காக்கணும் அவன் செத்தா கூட அவன் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அந்த மாதிரி சொல்கிறான் அந்த மாதிரி நீ வந்து உன்னோட கணவன் வந்து ஒரு மனைவியை நல்லா அந்த மாதிரி பேணி காக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 5/149 என்ன சொல்கிறாருன்னா அப்பா அண்ணன் தம்பி இல்லாட்டி கணவன் இவங்களோட பிரதானமான கர்த்தவியம் என்னன்னா தன்னோட கூட பிறந்த சகோதரி இல்லாட்டி தனக்கு பிறந்த பெண் குழந்தை இல்லாட்டி தன்னோட அம்மா இல்லை தன்னோட மனைவியை வந்து முழுக்க காப்பாற்றணும் அப்புறம் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களோட திருமணத்தை பற்றி சொல்கிறாரு பாருங்கள் 9/89 ஸ்லோகத்தில் எந்த ஒரு தந்தையால் தன்னோட பெண்ணுக்கு நிகரான மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க முடியலன்னா அந்த பெண்ணை வந்து கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தப்பான ஏதோ தலைவலி போட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு தப்பான ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து 9/90, 9/91 இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணுக்கு 100% வந்து அவளுக்கு உரிமை இருக்குது தன்னோட கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுயம்வரம் மூலமாகவோ இல்லாட்டி அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆண் மகனை திருமணம் செய்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது இதில் வந்து அவங்கள பெற்ற தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதரர்கள் இவங்க வந்து அது குறுக்க நிற்கக்கூடாது அது வந்து பெண்ணோட சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பெண்ணுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி உரிமைன்னு பார்த்தீங்கன்னா 9/130 ஸ்லோகத்தில் மனு பகவான் சொல்கிறாரு பெண்ணும் ஆணும் சமம் அதனால் और तंदை ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஆண் மகனுக்கு எவ்வளவு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த பெண்ணுக்கும் இருக்கு. அதனால பங்கு பிரிக்கும்போது 50-50 பண்ணணும். அடுத்து வந்து ஒரு சப்போஸ் தந்தை இல்ல ஒரு வீட்ல அம்மா தான் இருக்காங்க, அந்த அம்மாவோட சொத்து எல்லாமே பெண்ணுக்கு தான் போணும், ஆணுக்கு போக கூடாது. அடுத்து வந்து ஒரு ஒரு சொத்து பிரிப்பு வருதுனா அந்த வீட்ல நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கனா அதுல மூத்த அண்ணனோட தலையாய கடமை என்னன்னா அந்த சொத்தை பிரிக்கும்போது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா சொத்தை வந்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா गवर्नमेंट அதில இன்டர்வீன் பண்ணி गवर्नमेंट அந்த மாதிரி செய்யணும் அப்படினு 9/2 and 2 ல சொல்றாரு. அப்புறம் வந்து 8/28 அதாவது 8வது அத்தியாயத்துல 28 29 ல என்ன சொல்றாருன்னா ஒரு பொண்ணு சப்போஸ் தனியா இருக்கானா ஒரு பொம்பளை கணவன் இறந்துட்டாங்க பசங்க இல்ல பொண்ணுங்க இல்ல தனியா இருக்காங்க இல்லாட்டி அவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லனா அந்த நாட்டை ஆள்ற ராஜாவோட கடமை என்னன்னா அந்த அந்த தனியா இருக்கிற பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆர்மி மூலமாவோ போலீஸ் மூலமாவோ. இந்த மாதிரி இறைவன் மனு பகவான் சொல்றார். அடுத்து பாத்தீங்கன்னா வரதட்சணை வாங்க கூடாது. 3/52 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா பெண்ணோட ப்ராப்பர்ட்டியை பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது வரதட்சணை வாங்கக்கூடாது, எந்த ஒரு அன்பளிப்பும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி வாங்கினா அவங்கள வந்து கடுமையாக தண்டனை செய்யணும் கவர்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8/323 யார் ஒருத்தன் பெண்ணை கடத்தின்னு போயிட்டானோ அவனை அன்னி நைட்டே கொலை பண்ணிடணும் கவர்மெண்ட். பெண்ணை ஒருத்தன் கடத்தின்னு போயிட்டான் அந்த அவனை அந்த பெண்ணை வந்து காப்பாற்றிட்டாங்க அவங்ககிட்டேருந்து யார் கடத்தின்னு போயிடலானோ அவனை அன்றைக்கே சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. 9/232 என்ன சொல்கிறாருன்னா யார் ஒருத்தன் பெண்ணை கொலை பண்ணுறானோ இல்லாட்டி சின்ன பசங்களை கொலை பண்ணுறானோ இல்லாட்டி வயசானவங்க இல்லாட்டி பெரிய ஞானிகளை யார் கொலை பண்ணுறானோ அவனுக்கு கொலை அவனையும் நம்ம கவர்மெண்ட் வந்து அவனையும் கொலை பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை இல்லை மரண தண்டனை கொடுக்கணும். அடுத்தது வந்து பெண்களை வந்து ரேப் பண்ணுறவன் மோலஸ்ட் பண்ணுறவன் அவமானப்படுத்துகிறவன் இவனுங்களை அன்னி நைட்டே கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு 8/352 ஸ்லோகத்தில். அப்புறம் வந்து 8/275 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு பெண் மேலேயும் தப்பான குற்றச்சாட்டு போட்டான் சப்போஸ் அந்த தப்பான குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவனை கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 8/389 ஸ்லோகத்தில் மனுபவன் என்ன சொல்கிறாருன்னா யார் ஒருத்தன் வந்து தன்னோட அம்மாவையோ தன்னோட பொண்டாட்டியோ தன்னோட சகோதரியோ தன்னோட பொண்ணையோ விட்டுட்டு ஓடிடுறானோ அவனை வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும். 2/138 சொல்கிறாரு ஏதாவது ஒரு வண்டியில் ஒரு ட்ரெயின்லேயோ கார்லேயோ பஸ்ஸுலேயோ ஒரு ஆண்மகன் ட்ராவல் பண்ணுறான்னா உட்காந்து வண்டியில் போகிறானா உட்காந்துட்டு இருக்கானா ஒரு பெண்ணை பார்த்தா அவன் எழுந்தால் அந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கணும், இல்லாட்டி அந்த பெண் வந்து பிள்ளைத்தாச்சியாக இருந்தால் அவளுக்கு இடம் கொடுக்கணும், இல்லாட்டி வயசான முதியோராக தான் அவனுக்கு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் 3/114 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா எந்த நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கறதோட வீட்டுக்கு திருமணமாகி வந்த பெண்ணுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கறது ஒரு அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு அழகு. அதே மாதிரி அந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த வீட்டில் இருக்கிற ஆளோட ஆம்பளைங்களோட கர்த்தவியம். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக யாராவது பிள்ளைத்தாச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு தான் இவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ ஸ்லோகங்கள் அதாவது நான் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். பெண்களை பற்றி முன்னுரிமை, பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன ரைட்ஸு, பெண்களுக்கு வரதட்சணை வாங்கக்கூடாது, பெண்களை எப்படி பேணி காக்கணும், அதே மாதிரி பெண்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்புறம் பெண்களுக்கான வைதிக தர்மத்தில் வைதிக கல்வி ஆச்சாரிய அனுஷ்டானத்தில் பெண்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கணும் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு மனு தர்மத்திலேருந்து கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரிஜினல் மனு பகவான் எழுதின பெண்கள் பற்றியான விஷயம். இன்றைக்கி எவன் வேணும் என்னென்னவோ பேசுகிறான், அவனுக்கு சமஸ்கிருதம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் என்ன வேணால் பெண்ணை பற்றி மனு தர்மத்தை பற்றி பேசுவான். மனு தர்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு உரிமையே கிடையாது யாருக்கும். ஏன்னா மனு பகவான் ஒரு யோகி, மகா யோகி, அவர் எப்படி பெண்ணை பற்றி கேவலம் பேச முடியும்? இறைவன் வந்து பெண்ணை இவ்வளோ புகழ்ந்திருக்காருன்னா ஒரு யோகியும் பெண்ணை பற்றி புகழ தான் புகழ்வார். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.